தலைவர் கமல்ஹாசன் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். திராவிட கட்சிக்கு வந்து நிறைய பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்களாம் எங்கிட்ட வந்துருங்க. நாளைக்கு தான் அந்த கட்சிக்கு பாடகை வைக்கிறாங்க மக்கள் நீதி மையத்தை. நீங்கள் கொஞ்சம் பால் வாங்கிட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டாலின் ஏன் பிரச்சார களத்துக்கு நேரடியாக போல? போண்டி தேவையில்லை. 1000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க, தரவே இல்லையா? 1000 ரூபாய் யார்கிட்ட சொன்னேன்? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு, கொடுக்கலையே சொல்லலையே. கடன் வாங்கிட்டு கடங்காரன் ஏமாத்தலாம் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. நாய்கள் குறைக்கத்தான் செய்யும், பட்டாபிஷேகம் நடக்கத்தான் செய்யும். ஆளுநருக்கு அரசியலமைப்பு சட்டத்துல தாமதமும் தாமதப்படுத்துங்கன்னு கால்ராவா கொள்ளை நோயா? ஒரு மசோதாவை 142 நாள் தாமதப்படுத்துவேனி. மத்திய அரசு அமைச்சர்கள்லாம் வாயடங்கி உட்காந்துட்டாங்க. யாரு? பிடிஆர். நீங்க பேப்பர் படிக்கிறது இல்லையா? நான் படிக்கிறேன், நீங்க படிச்சீங்களா? நீங்க பேப்பரை படிக்க படிச்சு நீங்க சொல்லுங்க. திமுகவுல நீங்க கட்சியில இல்ல, கட்சியில உறுப்பினராவும் இல்ல, ஆனா திமுக ஆதரவா பேசுறீங்க. எதுக்கு இந்த இரட்டை வேணும்? இப்ப நீங்க வந்தீங்களா? நீங்க கேள்வி கேட்க வந்தீங்களா? வணக்கம் நேர்களே, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் வந்துள்ளார், அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். 2021 பேரறிஞர் அண்ணாவுடைய விருது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏன் வழங்கினாங்க, ஏன் வாங்கினீங்க? ஏன் வழங்கினாங்கன்னு வழங்கினவங்கள்ட்ட கேட்கணும். இதற்காக தேர்வு செஞ்சாங்க? நான் எதுக்கு சொல்ல போகிறேன்? கொடுத்தாங்க, வாங்கிட்டீங்க. இது வரைக்கும் வாங்கலை, வாங்க போகிறேன். பேரறிஞர் அண்ணாவுடைய விருது உங்களுக்கு அறிவிப்பு வந்த பிறகு திமுகவுடன் உங்களுடைய இணக்கம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. உள்ளாட்சி தேர்தலில் வந்துட்டு பிரச்சாரத்துக்கெல்லாம் நீங்கள் பங்கேற்கிறீங்க. நாடாளுமன்ற தேர்தலையும் பிரச்சாரம் செய்தேன், சட்டமன்ற தேர்தலையும் பிரச்சாரம் செய்தேன். புதிய நெருக்கம் ஒன்றும் புதியதாக ஒன்றும் உருவாகலை. எதுக்கு பிரச்சாரம் செய்கிறீங்க திமுகவுக்கு? திமுகவை தான் ஆதரிக்கணும். ஏன்? எடப்பாடி பன்னீர்செல்வம் போன்ற தரகர்களை எல்லாம் தரைமட்டமாக்க, பாசிஸ்டுகளுக்கு பாடை கட்ட, வகுப்புவாத அரசியலை வெறுப்பு அரசியலை ஆழ குழி தோண்டி புதைக்க திமுக தேவைப்படுகிறது. அதனால பேசுகிறேன். திமுகவில் நீங்கள் கட்சியில் இல்லை, கட்சியில் உறுப்பினராகவும் இல்லை, ஆனால் திமுக ஆதரவாக பேசுகிறீங்க. எதுக்கு இந்த இரட்டை வேணும்? திமுகவில் சேர்ந்துடலாமே. சேர்ந்த எனக்கு வேறு வேலை பார்க்க முடியாதுல்ல. வேறு என்ன வேலை பார்க்குறீங்க அரசியல் கட்சியோட? இப்போ நீங்கள் வந்தீங்களா? ஏன் வந்தீங்க? நீங்கள் கேள்வி கேட்க வந்தீங்களா? ஆமாம். நான் பதில் சொல்கிறேன்னா திமுகவில் இருந்தால் வரமாட்டீங்க. ஏன் வரமாட்டேன்? திமுக வரமாட்டீங்க. யார்கிட்ட போயிருக்கீங்களா? ஆ, போயிருக்கேன். யார்கிட்ட போயிருக்கீங்க? திமுகவில் முக்கிய பொறுப்பு. போகமாட்டீங்க. என்னுடைய பன்முகத்தன்மைக்கு இதுதான் பாதுகாப்புன்னு நான் முடிவெடுத்திருக்கேன். என்ன தடுக்கு? ஏன் பன்முகத்தன்மைக்கு இதுதான் பாதுகாப்பு? அப்போ இனிமேல் எந்த கட்சியில் சேரமாட்டீங்க? சேரமாட்டேன். இப்படிதான் சொன்னீங்க, ஒருவரும் மாறி இருக்கீங்க. கடைசியில் அதிமுக செஞ்சீங்க. சேரமாட்டேன்னு சொல்கிறேன் இல்லை, 4 வருஷமா இப்படி தானே இருக்கேன். உங்களுக்கு அழைப்பு வரலையா திமுகவில்? அழைப்பு வந்துச்சு. என்ன சொன்னீங்க? திமுகவில் சேர்ந்து பணியாற்றுவதை விட சேராமல் அதிகம் என்னுடைய பங்களிப்பை தர முடியும் அப்படின்னு சொன்னேன். உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கீங்க, அந்த பிரச்சாரம் எப்படி இருக்கு? எல்லா இடங்களிலும் திமுக வெற்றி பெறும். வழக்கம் போல அரசுவாதிகள் சொல்ற மாதிரி தான் சொல்றீங்க தவிர, எல்லா இடங்களிலும் திமுக வெற்றி பெறும். ஏன்? மக்களுக்கு தெரியுது திமுக தான் வேணும்னு. ஏன் அதிமுக தெரியலையா, பாஜக தெரியலையா, மற்ற கட்சிகள் தெரியலையா? ஏன் திமுக தான் தெரியணும் சொல்லுங்க. ஏன் மற்ற கட்சிகளை தெரியாம திமுக தான்? நீங்க திமுக பிரச்சாரம் பண்றதுனால. திமுக அதிகாரத்தில் இருக்கிற கட்சி. ஓ, அன்னை தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்கிற கட்சி, எல்லா தரப்பு மக்களினுடைய நம்பிக்கையை இன்றைக்கு பெற்றிருக்கிற கட்சி. அது மட்டுமல்ல, விளிம்பு நிலை மக்களின் துயர் போக்குகிற கட்சி. ஒரு 1000 காலத்து பெயராக அன்னை தமிழ்நாட்டில் வெற்றி நடை போடுகிற கட்சி. அந்த கட்சியை ஆதரிக்கணும்னு மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. மக்கள் முடிவெடுத்தாங்களா? நீங்கள் முடிவெடுத்திருக்கீங்களா பிரச்சாரம் பண்ணி? பிரச்சாரம் பண்ணுறது எனக்கு விதிக்கப்பட்ட கடமை, மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. பிரச்சாரம் பண்ணால் திமுகவில் ஒரு பெரும் தொகை கொடுப்பாங்கன்னு வாங்க, அப்படி ஏதாவது உங்களுக்கு கொடுத்தாங்களா? எதற்காக நீங்கள் திமுக பிரச்சாரம் பண்ணீங்க, என்ன பெற்றீங்க? பிரச்சாரம் பேசுனா கூலி, அதை வழி செலவுன்னு நாகரிகமாக சொல்லுவோம். என்னை போல தேசாந்திரிகளுக்கு அதுதான் வாழ்க்கை செலவு. ஒவ்வொரு ஊர்லேயும் பேசுனா அந்தந்த ஊரில் இருக்கிற நிர்வாகிகள் தங்கள் தகுதிக்கேற்ப ஏதாவது தருவார்கள். எவ்வளவு எவ்வளவு இருக்குது என்னதுன்னு இதுவரைக்கும் கேட்டதில்லை. தமிழ்நாட்டில் பொதுவாழ்வில் இதுவரைக்கும் முன்பணம் பெற்றுக்கொள்ளாமல் எவ்வளவென்று கேட்காமல் உரையாற்றுகிற ஒரு கர்மயோகி நான். பணத்தை வாங்கிட்டு தான் அப்புறம் கர்மயோகின்றீங்க. பணத்தை வாங்குறதுக்கு என்ன தப்பு? பணத்தை வாங்குறதா பிரச்சாரம் பண்ண? பணத்தை வாங்கினா தான் போய் சேர முடியும். ஏன் வண்டி அவங்க தரமாட்டாங்களா? வண்டி தரல, அதனால பிரச்சாரம் பண்ணீங்க. சரி, திமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க, திமுக சார்ந்தாலும் சொல்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் சொல்லுதுன்னா எந்த நிலைப்பாடம் எடுத்துக்கலாம்? தன்னிடம் ஆட்சி அதிகாரம் இருக்குது, எல்லாமே தன் வசப்படுத்த முடியும்ன்ற ஒரு சர்வ அதிகாரமா? சார், திமுகக்கு தான் ஓட்டு போடணும்னு மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. சார், மக்கள் முடிவெடுத்தது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? மக்கள் முடிவெடுத்தாங்க, முடிவெடுத்தாங்க. மக்கள் முடிவெடுக்கிறதே நான் தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் நான் சொல்லுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. நீங்கள் மக்கள்கிட்ட கேட்க தான் முடியும், அம்மா ஓட்டு போடுங்கன்னு. மக்கள் முடிவெடுத்துட்டாங்கிறது
தமிழ்நாட்டினுடைய நாடி துடிப்பு அறிந்தது நாஞ்சல் சம்பத் மட்டும்தான். நான் சொல்கிறேன், நீங்கள் ஜோதிடரா? நீங்கள் ஜோதிடரை விட துல்லியமாக கணிப்பேன். ஓ, கணிப்பீங்க. 2024 யார் வருவாங்க? 2024 பிஜேபி இல்லாத ஒரு அரசு அமையும். உங்கள் ஜோதிடம் கணிப்பு சரியா இல்லைன்னா? கணிப்பு சரியா இல்லைன்னா அதுக்கு பிறகு பார்க்க வேண்டியது. சரி, திமுக வந்து மக்களுக்கு நல்லது செய்திருக்கு, மக்களுடைய செல்வாக்கை பெற்றிருக்குன்னா ஸ்டாலின் ஏன் பிரச்சார களத்துக்கு நேரடியாக போல? போக வேண்டிய தேவையில்லை. பயமா? இல்லை இல்லை, அவர் நிர்வாகிகளை இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் தானேங்க, ஒரு மொத்தமே 11 நாள் தானே. சரி, அதில் என்னை போன்றவர்கள், அண்ணன் சுபுவியை போன்றவர்கள், லியோனியை போன்றவர்கள், திருச்சி சிவா, சபாபதி மோகன் எல்லாரும் ஒரு சுற்றுப்பயணம் வந்தோம். எங்களுக்கு ஒரு பிரச்சார பயணத்தை போட்டாங்க. தலைவர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நிர்வாகிகளோடு காணொலியில் ஆற்றுப்படுத்தினார். அவ்வளோதான். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, மக்களை சிந்திச்சா கேள்வி கேட்பாங்க, முதல்வர்கள் பிரச்சாரத்தில் பங்கேற்க. மழை கொட்டிய பொழுது, பெருவெள்ளம் சூழ்ந்த பொழுது, வெள்ளத்தில் தத்தளித்த மக்கள் மத்தியில் வந்து நின்று பேசிய தலைவருக்கு அப்படி என்ன அச்சம் வர வேண்டியது இருக்கிறது? அப்போ வேற, இப்போ வேற. இப்போ குற்றச்சாட்டு விமர்சனங்கள் ஓங்கி. என்ன குற்றச்சாட்டு? 1000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க, தரவே இல்லையா? 1000 ரூபாய் யார்கிட்ட சொன்னேன்? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. கொடுக்கலையே, சொல்லலையே. திமுக தேர்தல் வாக்குறுதி பெண்களுக்கு 1000 ரூபாய். ஆமாம். எங்க 1000 ரூபாய் கொடுப்போம்? என்ன கொடுப்போம்? கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு 8 மாதங்கள் 5 ஆண்டுகால் ஆட்சிங்க. இது உங்களுடைய சாமர்த்தியமா, சாணக்கியத்தனமா? உங்களுக்கே சிரிப்புறது பார்த்தீங்களா? 5 ஆண்டு காலத்துக்கு ஆட்சி, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு அவகாசம் இருக்கு. நாளைக்கே கொடுன்னு சொல்ல முடியாது. நாளைக்கே 23,000 ரூபாய் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை விடுவிச்ச, நாளைக்கே இந்த நாட்டில் உள்ளாட்சி மன்றங்களுக்கு வர வேண்டிய நிதியை விடுவிச்ச, நாளைக்கே பேரிடர் நிதி 6,260 கோடி ரூபாயை விடுவிச்சா நாளை மறுநாள் கொடுப்பார். நல்லா கதை விடுறீங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா 1000 ரூபாய் தரேன் சொல்லிட்டு இப்போ வந்த பிறகு வெறு பெரு பெருசாக ஒரு கதை ஒன்று விடுறீங்க, இதெல்லாம் வந்தால் கொடுப்போன்னு. கேட்டால் 5 வருஷம் ஆட்சி, 5 வருஷம் ஆட்சியில் கொடுப்போம். 5 வருஷம் ஆட்சி எப்போ தான் கொடுப்பீங்க? 5 வருஷத்தில் கடைசியாக முடியும் போது கொடுப்பீங்களா? நிதி நிலைமை சீரான கொடுப்போம். எல்லாம் சரி பண்ணுறேன் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தார் ஸ்டாலின். நிதி நிலைமை சீரானால் தாங்க கொடுக்க முடியும். எப்போ சீராகும்? மோடிகிட்ட கேட்கணும், எப்போ சீர் பண்ணுவேன்னு. மோடிக்கு உங்களுக்கு இணக்கமே இல்லைன்னு சொல்லப்படும் போது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய உரிமை தொகையை தரலை, அதனால் மகளிருக்கு கொடுக்க வேண்டிய உரிமை தொகையை கொடுக்க முடியலை. கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச்சமே இல்லை மாதிரி சொல்லும்போது, சங்கடமாகவே இல்லையா? மக்கள்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு இப்படி சங்கடப்படாமல் தெளிவாக சொல்கிறீங்க, 5 வருஷத்தில் கொடுப்போம், வர வேண்டிய பணம் வந்தால் தான் கொடுப்போன்றீங்களே, கடன் வாங்கிட்டு கடங்காரன் ஏமாத்துறான் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. அண்ணாமலை மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. மக்களை சந்திக்குவதற்கு ஸ்டாலின் பயப்படுறதுக்கு அடிப்படை காரணமே வாக்குறுதியை நிறைவேற்றலை, அதனால தான் பயந்து வரலன்றார். அப்போ ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா? ஆமாம், ஏன் தெரிவிக்க மாட்டாங்களான்னு தெரிவிப்பாங்க. தெரிவிக்கலையே ஒரு இடத்துலையும். உதயநிதிட்ட ஒரு பொண்ணு கேட்டாங்க, எப்போ 1000 ரூபாய் தர சொன்னீங்க, எப்போ தர போறீங்கன்னு கேட்டாங்க. சரி, அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். நான் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பதில் சொல்லுவார். அவரும் அதுதான் சொன்னார், 5 வருஷம் ஆட்சி இருக்குமா தருவோம்னு சொன்னார். ஆமாம், அதுதான் பதில். இந்த உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய 60 வேட்பாளர்களை நீங்கள் கடத்திருக்கீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு பாஜக வேட்பாளர் கடத்துறீங்கன்னா திகார் சிறைக்கு தான் போகணும் அப்படின்னு நான் சொல்ல, சீமான் சொல்கிறார். அப்படி ஒன்றும் கடத்தலையே, கடத்த வேண்டிய தேவையில்லையே. எல்லாரும் விலைக்கு வாங்கிக்கிறீங்க, எல்லாரும் மிரட்டுறீங்க. சார், தேவையில்லை சார், ஏன் கடத்தணும்னு கேட்குறேன். எல்லா இடத்துலையும் வேட்பாளரும் நிறுத்தியிருக்கோம், அப்புறம் எதுக்கு நாங்கள் கடத்துகிறோம்? பலமான வேட்பாளர்கள் விலைக்கு வாங்கிக்கிறீங்க, இல்லை மிரட்டி உருட்டி கடத்திடுறீங்க. இல்லை இல்லை, தோற்க போகிறார் சீமான், தொலைய போகிறார் சீமான், உப்பு அறிவிக்கிறார், அவ்வளவுதான். அவருக்கு எவ்வளோ இளைஞர்கள் செல்வாக்கு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. தெரிஞ்சு அப்படி பேசுறீங்க? அதெல்லாம் கழுதை தேய்கிறது, கட்டரம்பாகி வருகிறது. இல்லை, இத்தனை குற்றச்சாட்டு பாஜக முன்வைக்கிறாங்க, கள்ள ஓட்டு போடுறாங்க, பூத்து கேப்சர் பண்றாங்க, இப்படி அநியாயம் பண்றாங்க, இந்த தேர்தல் முறையே சரியில்லை, இப்படி பல்வேறு குற்றம். யாராவது ஓட்டு போடாமல் தடுத்தாங்களா? தடுத்தாங்களான்னு கேட்குறேன். சுதந்திரமாகவும் நாணயமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் குறிப்பிட்ட நேரத்தில் வாக்காளர்கள் விரும்பிய நேரத்தில் வந்து வாக்களித்து ஒரு அமைதியான, அசம்பாவிதம் அரங்கேறாத அற்புதமான தேர்தல் இந்த தேர்தல். வாக்களிக்க வந்தாங்க, வேட்பாளர் வரலையே, அதான கேள்வி. பல வேட்பாளர்களை வந்து விலைக்கு வாங்கிட்டீங்க, பல வேட்பாளர் கடத்தின்னு போயிட்டீங்க, குற்றச்சாட்டு. அது இப்படி எங்கிட்ட வேட்பாளர் இருக்குமே, இன்னொரு வேட்பாளர் நாங்கள் எதுக்கு வாங்குறோம்? ஜெயிக்க தான். எதுக்கு வாங்கணும்? உங்களை பலத்தை சேர்க்கதான். அது எப்படி பலத்தை சேரும்? அது பலமான ஆட்கள் மற்ற பேரும் நிற்கும் போது அவங்களை விலைக்கு வாங்கிடுறது. இல்லை, கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க. இது என்னது சொல்றீங்க? சீமான் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு புரியுதுங்களா? எங்க கட்சிக்காரங்க மேல நீங்க கை வைக்கிறீங்க, பாஜக கட்சிக்காரங்க மேல கை வச்சு பாருங்க, திகார சிறைக்கு போவாங்கன்றாரு. ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி மறியல் பண்ண போனவனை போடலையா?
அப்போ அண்ணாமலை உப்பும் கொண்டு எங்கேயாவது போனாரா? அண்ணாமலையில் சீமான் சொன்னது. சீமான் எங்கே போனார் அப்போ? அதான் போட்டிருக்கில்லைங்க. இல்லை, ஒரு ஜனநாயகப்படி ஒரு தேர்தல் நடக்கணும், ஆனால் தேர்தல் அப்படி நடக்கலை. ஆட்சி அதிகாரத்தில் அட்டூழியங்கள் நடக்குது. எல்லாரும் என்னது அட்டூழியம்? எல்லா கட்சிக்காரங்களும் தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யார் வைக்கிற? எதிர்கட்சிக்கு உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாரும் வைக்கிறாங்க. அதிமுக வைக்கிறாங்க. வைக்கட்டும். எதை பற்றியும் கவலை இல்லையா? எதை பற்றியும் கவலை இல்லை. நாய்கள் குறைக்கத்தான் செய்யும், பட்டாபிஷேகம் நடக்கத்தான் செய்யும். என்ன நாய்கள் சொல்லிட்டீங்க? நாய்க்கு நாய், குறைப்பதற்கு குறைப்பது. வேற என்ன? ஜெயக்குமார் சொல்கிறாரு, அதிமுக சிங்கம் மாதிரி சிங்கலாக நிற்குதுன்றாரு. அதிமுக சிங்கம் இல்லை. அவர் உங்களை சொல்கிறாரு திருப்பி, நீங்கள் அவனை சொல்கிறீங்களா? அவங்க கூட எல்லாம் யாரும் சேரமாட்டாங்க. அவன் வந்து குஷ்டரோகி இருக்கிற வெண்ணெய் மாதிரி. அதை யார் திம்பா? முன்னாள் அமைச்சருங்க. முன்னாள் அமைச்சர்னா? உங்கள் நண்பர். எனக்கு கூட நண்பர் கிடையாது. ஒரு காலத்தில் ஒரே கட்சியில் ஒன்றா பயணித்து வருது. அதனால் அவன் கூட எல்லாம் நான் பயணிக்கலை. அவன் முகத்தையே நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. சிங்கலா நின்று சொல்கிறாரு, சிங்கம் சிங்கலா நிற்கும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. சிங்கம் நீங்கள் நாலஞ்சு கட்சியோட கூட்டணி அமைச்சுக்கிட்டே நீங்கள் நிற்கிறீங்க. ஆமாம், நான் இதுதான் மதசார்பற்ற அணி, இதுதான் இந்தியாவின் அரசியலை தீர்மானிக்கிற அணி. சரி, யாராவது கேள்வி கேட்டானா ஆண்மை இருக்கா ஆண்மை இருக்கான்னு கேட்குறீங்க. ஆண்மைனா என்ன, என்ன நினைச்சுக்கிறீங்க? யார் கேள்வி கேட்டாலும் ஆண்மை இருந்தால் எங்கள்கிட்ட பேச முடியுமா, ஆண்மை இருந்தால் எங்கள்கிட்ட வர முடியுமா, ஆண்மை இருந்தால் விவாதிக்க முடியுமா? நீங்கள் தான் யார்கிட்ட கேட்ட? பொதுவாக தான் சொல்கிறீங்க. யார் கேள்வி கேட்டாலும் அப்படி ஒன்றும் சொல்லலையே. நீட் விவகாரத்தை எடப்பாடி சவால் விட்டார்னா எடப்பாடி சவால் என்ன விடுறாரு? ஸ்டாலின் இது கூப்பிட்றாரு, ஆண்மை இருந்தால் எங்கள்கிட்ட வந்து விவாதிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், அப்போ சொன்னீங்களே இல்லையா ஆண்மைன்னு. எடப்பாடி ஆண்மை இருக்கா இருக்கான்னு கேட்குறேன். ஏன் இப்படி கேட்குறீங்க? இருந்தால் என் சவாலை சந்திக்கணும்ல. தேர்தல் களத்தில் என்ன சொன்னீங்க? நீட் தேர்வு நாங்கள் ரத்து பண்ணணும்னு சொன்னீங்க. 8 மாதத்துக்கு மேலே வருது. ஒரு நீட் தேர்வு மாணவர்கள் எதிர்கொண்டாங்க. இப்போ அடுத்த நீட் தேர்வு கிட்ட வந்துச்சு. இதற்கும் ரத்து பண்ணல, ட்ராமா பண்ணுறீங்க. ட்ராமா இல்லை. நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவதற்கு திமுக எடுத்து வருகிற தொடர் நடவடிக்கைகள் இது மாதிரி யாரையும் எடுக்க முடியாது. அதிமுக அதுதாங்க பண்ணாங்க. அதிமுக என்ன பண்ணிச்சு? அதே மாதிரி தான் சட்டத்தை ஏற்றுனாங்க. ஆளுநருக்கு அனுப்புனாங்க, ஜனாதிபதிக்கு அனுப்புனாங்க. இதுதான் இப்போ நீங்களும் அதுதான் பண்ணுறீங்க. அவங்க திருப்பி அனுப்புனாங்க. அவருக்காவது ஜனாதிபதி திருப்பி அனுப்புனாங்க. ஆளுநரே திருப்பி அனுப்பிட்டாரு. இவருக்கு திருப்பி அனுப்புனாங்க. திருப்பி அனுப்புனதே தெரியாமல் 2 வருஷம் கடத்திட்டானோ. இது ஆளுநர் திருப்பி அனுப்புன 24 மணி நேரத்தில் ஆளுநருக்கு அதே தீர்மானத்தை நிறைவேற்றி நாங்கள் அனுப்புகிறோம். ஆமாம், வேற வழி இல்லை. வேற வழி இல்லை. வேற என்ன பண்ண முடியுங்களா? திருப்பி அங்கே தான் போனோம். அதுதான் வழி, அதுதான் சட்டம். அவ்வளோதான். அதங்க அரசியலமைப்பு சட்டம் அதைத்தான் சொல்லுது, அதைத்தான் செய்திருக்கோம்னு. சரி, அதுக்கு தான் ஆண்மை வேணுங்கிறது. மத்திய அரசுக்கு நீட் தேர்வில் வந்துட்டு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. மத்திய அரசு உறுதியாக இருக்காங்க. உறுதியாக ஆளுநரும் ஜனாதிபதியும் எப்படி கையெழுத்து போடுவாங்க? ஆளுநர் எப்படி ஒத்துக்குவார்? ஆளுநர் எப்படி அனுப்புவார்? அப்படியே அனுப்பினாலும் ஜனாதிபதி எப்படி? திருப்பி அனுப்புவதற்கு ஆளுநருக்கு அதிகாரமும் உரிமையும் இல்லை. ஆளுநருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் அவர் அது வந்து தாமதமும் படுத்தலாம். அதாவது உடனேயும் அனுப்பலாம், அனுப்பாமலும் பெண்டிங்லையும் வைக்கலாம். தாமதப்பட்ட திருப்பியும் தாமதப்படுத்துங்கன்னா கால்ராவா? தாமதப்படுத்துங்கன்னா கொள்ளை நோயா? நீங்க எதிர்பார்க்க தாமதப்படுத்துறதுக்கு இங்க என்ன யுத்தமா? என்னங்க ஒரு ஒரு மசோதாவை 142 நாள் தாமதப்படுத்துவேன்? என் கையில ஷேக்ஸ்பியர் ஸ்டடிஸ் தந்தா 1 மாசத்துல படிச்சு முடிச்சிருவேன். நான் அவரை கட்டாயப்படுத்த முடியாது. ஏன் கட்டாயப்படுத்த முடியாது? உச்சபட்ச அதிகாரம் அவருக்கு இருக்கு. என்ன அதிகாரம்? அரசியல் சாசனம் வழங்கப்பட்டிருக்கு. என்ன அதிகாரம்? அவர் விரும்பினா திருப்பி அனுப்பலாம். அப்படி எல்லாம் கிடையாது. சட்டமன்றம் நிறைவேற்றுகிற தீர்மானத்தை நீ கையெழுத்து போடணும். அதான் வந்த தலையெழுத்து. அது போடணும், அது அவருடைய விருப்பம். எப்ப போடணும்? அவர் போடணுங்க. அதுதான் தலையெழுத்து. அப்புறம் கேள்வி கேட்கறீங்க. அப்ப நினைக்கிறாரோ போடுவாரு. கட்டாயப்படுத்த முடியாது. எப்ப நினைப்பாரா அவரு? எப்போங்க நினைப்பாரு? அப்புறம் இதுக்கு நீங்கள் லேட் பண்ணீங்க, இத்தனை நாளாக நீங்கள் லேட் பண்ணிட்டீங்க, ஏன் உடனே போடலன்னு கேட்காதீங்க. அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அவர் செஞ்சிருக்கிறாரு. அவர் அதிகாரம் மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த அந்த சட்டத்தில் வந்து சரியான முறை இல்லை, இது சமூக நிதிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தவறான ஒரு புரிதல் உங்களுக்கு. சமூக நிதிக்கு பாதுகாப்பாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லிக்கிறார் அவர். இதை விட வேறு என்ன வேணும்? இல்லைனா எப்படி சொல்லுவார்? நீ சிபிஎஸ்இ சிலபஸில் கொஸ்டின் கேப்ப, நான் ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு எக்ஸாம் எழுத போவேன். இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. என்னங்க மாறிடுச்சு? இவன் மாற்றிட்டாங்க எல்லாருமே. என்னத்தை மாற்றினான்னு கேட்குறேன். திருடுனான், கொள்ளையடித்தான், நீட்டு தேர்வை பயன்படுத்தி கோச்சிங் சென்டர் வச்சான், எல்லா பயிலும் கோடி கோடியாக சம்பாதிச்சான். என்னத்தை மாறி இருக்கு? முன்ன விட அதிகப்படியான அரசு பள்ளிக்கூட மாணவர்கள் படிக்கிறாங்க, தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அரசு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குது. அரசுக்கு வேறு வழி இல்லை. தமிழ்நாடு கல்வியிலையும் மருத்துவத்திலையும் கட்டமைப்பில் இந்தியாவுக்கு வழிகாட்டுற மாநிலம்ங்க. எங்களுக்கு தேவையில்லைங்கிற ஒரு ஆளுநர் எல்லாமே ஆய்வு செய்து கொடுத்தாருங்கிறா, அதான் திருப்பி அனுப்பி இருக்கோம். நீதிமன்றத்துடைய தீர்ப்பு சுட்டி காட்டிருக்கிறாரு. என்ன நீதிமன்றம் சொல்லிச்சு? உச்ச நீதிமன்றம் நீட்டுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கணும் தெரியுமா? அது முன்னே முன்னே பின்னேதான். இதே உச்ச நீதிமன்றம் தான் அப்ப நீட்டுக்கு ஆதரவா கொடுத்தாங்க தீர்ப்பு. தமிழ்நாட்டு மக்களினுடைய தலையெழுத்தை தார்பூசி அளிப்பதற்கு நீ யார்? ஆளுநர்.
அதான் கேட்குறேன், நீ யார் அதான் திருப்பி அனுப்பியிருக்கோம். சரி, இப்போ ஆளுநருக்கு அனுப்பிட்டீங்க, இப்போ ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்பி தான் ஆகணுன்ற ஒரு முறை சொல்கிறாங்க சட்ட ஆலோசகர். சரி, அனுப்பிடுறாரு. இப்போ ஜனாதிபதி திருப்பி அனுப்பினா என்ன பண்ணுவீங்க? திருப்பி அனுப்புனா என்ன பண்ணுவீங்க? எந்த நம்பிக்கை நீங்க ஜனாதிபதிக்கு அனுப்புனீங்க? ஆளுநரும் ஜனாதிபதியும் மத்திய அரசோட கைப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்களே பல முறை சொல்லியிருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்க எந்த நம்பிக்கை அனுப்புறீங்க இப்போ? அது எங்க டியூட்டிங்க? அது ஓ டியூட்டி மட்டும் செய்யறீங்களா? எங்க கடமை அது? அப்ப நீட் திரு ரத்தாவாது? ஏன் ரத்தாவாது? எப்படி ஆகும்? ஏன் ரத்தாவாது? எப்படி ஆகும்? ஏ, விவசாயிகள் போராட்டம் ரத்தாச்சா? ஆமா ஆயிடுச்சு. அப்ப என்ன? அது அவங்களா முடிவு பண்ணாங்க? மத்திய அரசு? அவங்களா முடிவு பண்ணாங்க? அதைத்தான் அதுவும் மத்திய அரசு முடிவு பண்ணும். 700 பேர் செத்தாங்க. போராடுவீங்க? வட்டியும் முதலமா திருப்பி வாங்குவீங்க? அதெங்க வட்டி முதலமா? ஆளுநரையும் மோடியும் சீண்டாதீங்கன்றாரு. அதான் தைரியம் சீண்டிட்டு இருக்கேன். நீங்க திமுக இல்லையே, வெளியதானே இருக்கீங்க சார். மக்கள் சீண்டிட்டு இருக்காங்கல்ல. இப்போ பாருங்க, மத்திய அரசு எதிர்த்த அமைச்சர்கள்லாம் வாயடங்கி உட்காந்துட்டாங்க. இப்போ யாரும் வந்து திமுகவில் இருக்கக்கூடியவங்கலாம் மத்திய அரசு எதிர்க்கறதில்லை. நீங்கள் வெளியே இருந்து நீங்கள் தான் எதிர்க்கிறீங்க. யார் எதிர்க்கலை? யாரும் எதிர்க்கறதில்லை. எதிர்த்த பிடிஆர்லாம் அமைதியாகிட்டார். போயிட்டு அவன் நிர்மலா சீதாராமன் சந்திச்சுட்டு வந்துட்டார். பேச்சு மூச்சை காணும். அவர் எங்கே இருக்காரு யாருக்கும் தெரிய மாட்டேன். யார்? பிடிஆர். நீங்கள் பேப்பர் படிக்கிறது இல்லையா? நான் படிக்கிறேன். நீங்கள் படிச்சிங்களா? நீங்கள் படிச்சிங்களா? என்ன என்ன சொன்னார்? நீங்கள் பேப்பரை படிக்க படிச்ச நீங்கள் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், என்னங்க பிடிஆர் பழனிவேல் ராஜ்ங்கிற ஒரு ஆளுமைக்கு மேல குற்றம் வைக்கிறீங்க? அவர் தான் கடுமையா எதிர்த்தார் மத்திய அரசு. எதிர்ப்பாரு. இப்ப எதிர்க்கதான் கேள்வி. எதிர்க்க வேண்டிய தேவையுமே எதிர்ப்பாரு. அவரை நீங்க சைலண்ட் ஆக்கிட்டீங்க. அதெல்லாம் ஆகாது. அது எப்படி சைலண்ட் ஆகும்? என்ன செல்போனா சைலண்ட் ஆகுறதுக்கு? இப்ப என்னதான் பண்ண போறீங்க? நீட் தேர்வு சொல்லுங்க. ரத்தாகும். சும்மா அதே கதை விடாதீங்க. ரத்தாக ரத்தாக மறுபடியும் எப்படி ரத்தாகும் சொல்லுங்க. ரத்தாகும். எலெக்ஷனுக்கு முன்னே ரத்தாகும் ரத்தாகும்னு சொன்னீங்க. எல்லாரும் கேட்டாங்க எப்படி பா ரத்தாகும்னா? எங்களுக்கு அந்த சூழ்ச்சிகள் தெரியும், எங்களுக்கு தந்திரங்கள் தெரியும். நான் இப்போ சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க. சரி, இப்போ சொல்லணும்னா ரத்தாகன்றீங்க. ஆமா. அதிமுக அரசு என்னென்ன பண்ணாலும் அதை திருப்பி பண்றீங்க. அது எப்படி? அவங்க பண்ண நாங்க பண்ணுங்கிறீங்க? அவங்க சட்டத்தை ஏற்றினாங்க, அவங்க ஆளுநர் அனுப்புனாங்க, அவங்க ஜனாதிபதிக்கு அனுப்புனாங்க. அதே தான் கதை. இதுதான் இப்பயும் நடக்குது. அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒரு வித்தியாசம் சொல்லுங்க. ஒரு வித்தியாசம் சொல்லுங்க. குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பி 2 வருடம், அது எங்கே கிடக்கிறதுன்னு தெரியல. நிர்மலா சீதாராமன் ஒரு அம்மா வந்து அமைச்சரவை கூடி தீர்மானம் நிறைவேற்றி தாருங்கள், இந்த ஆண்டு விதிவிலக்கு பெற்று தருகிறேன் என்றார்கள். அமைச்சரவை கூடி தீர்மானம் அனுப்பினார்கள். அனுப்பிய பொழுது வரவில்லை. அந்த அம்மையாரிடத்தில் கேட்டார்கள், தீர்மானம் என்ன ஆயிற்று? அது எங்கே கிடக்கிறது என்று தெரியவில்லை என்றார். எங்கே கிடக்கிறது என்று தமிழர்களை இளக்காரமாக ஏறி மிதித்த நிர்மலா சீதாராமனுக்கு உடனே பாதுகாப்புத்துறை அமைச்சரிலிருந்து நிதியமைச்சர் என்ற பதவி உயரும். அது மாதிரி இப்போ இங்கே ஏதாவது நடந்திருக்கா? எங்கள் ஸ்டாண்டில் நாங்கள் மாற்றிருக்கோமா? என்ன ஸ்டாண்ட் அது? எங்கள் ஸ்டாண்டை நாங்கள் மாற்றிருக்கோமான்னு? என்ன ஸ்டாண்ட் உங்கள் நீட்டு தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு வேண்டும். இப்போ மாணவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? சொல்லியாச்சு. என்ன என்ன சொல்ல போகிறீங்க? நீட்டு தேர்வு விதிவிலக்கு வேணும்னு சொல்லியாச்சு. இல்லை, இப்போ ரத்து பண்ணுவீங்களா? எப்போ ரத்து பண்ணுவீங்க? இந்த வருஷம் முடியுமா இல்லை அடுத்த வருஷம் முடியுமா? ரத்து பண்ணுது. ஸ்டாலின் கையெழுத்து போட்டால் ரத்தாகாது. அந்த புரிதல் ஏன் எலெக்ஷன் முன்ன இல்லையா உங்களுக்கு? எப்பவும் இருக்கு. அப்படி இருந்தா எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு தான் கேட்கறாங்க. வாக்குறுதி என்ன கொடுத்தோமோ அதை செய்துட்டு இருக்கோம். அதை நிறைவேற்றுவதற்கு சட்டபூர்வமாக அரசியல் ரீதியாக என்ன அழுத்தங்கள் கொடுக்க வேண்டுமோ கொடுத்துட்டு இருக்கோம். அழுத்தம் கொடுக்குறீங்களா? வந்தா நீக்கு சொல்லிட்டு இப்ப அழுத்தம் கொடுக்குறேன், அப்படி கொடுக்குறேன், இப்படி கொடுக்குறேன்னு தானே சிரிக்காதீங்க. பைத்தியம்னு சொல்லிட்டு வாங்க. நீங்க சிரிச்சு கொஞ்சத்துக்கு முன்னே பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. அப்படிதான் சிரிக்கிறாங்க எதிர்கட்சிக்காரங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு. அவனும் பைத்தியம் தானே? அவனும் பைத்தியம். இப்போ வந்துடும் பைத்தியம். நாளையிலேருந்து பைத்தியம் ஸ்டார்ட் ஆகிடும், ஓவர் ஆகிடும். ஒன்றிய அரசு அதிகாரத்துக்கு உட்பட்ட அண்ணாமலை இங்கே இருக்கிறாரு. என்ன அதிகாரம்? கட்சி அதிகாரம். நினைச்சாருனா போய் ஆளுநரை பார்க்குறாரு. அங்கே சோறு ஃப்ரீயாக கிடைக்கி திங்கி போகிறாங்க. வேற என்னது சோறு ஃப்ரீயாக கிடைக்குது? ஆமாம், வேற என்னது? மக்கள் நீதி மையம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. திராவிட கட்சிக்கு வந்து நிறைய பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்களாம் எங்கிட்ட வந்துருங்க கொடுக்கட்டும். அவருக்கு ஒரு கட்சி நடத்துகிறவர் ஆள் வேணும்னு எதிர்ப்பாக இருப்பார். ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு நிறைய இருக்குது. திமுக அதிமுக அதிலே மங்கி போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் நிற்காதீங்க, நம்ம நியாயமான உண்மையான நேர்மையான ஒரு ஆட்சி தரலாம், இதோடு வாங்கன்னு சொல்கிறாரு. நாளைக்கு தான் அந்த கட்சிக்கு பாடைய வைக்கிறாங்க மக்கள் நீதி மையத்தை.
நீங்கள் கொஞ்சம் பால் வாங்கிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாடனா புரியல, நாளைக்கு வைக்க போகிறாங்கங்க மக்கள் நீதி மையத்தை பாடையில், அது கொஞ்சம் பால் வாங்கிட்டு போங்கன்னு. எதுக்கு பாட வைக்க போகிறாங்கன்னு கேட்குறேன். இப்போ என்ன நடக்கும், மக்கள் 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 ஓ எதிர்காலத்தில் மக்கள் நீதி மையத்தை நாளைக்கு பாடையில் வைக்க போகிறாங்க மக்கள். தமிழகத்தில் ஸ்டாலின் வந்துட்டு ஒரு அரசியல் யுக்தியை கையாளுறாரு சொல்கிறாரு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஸ்டாலினுடைய யுக்திக்கும் தேசிய அளவிலுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, தேசிய அளவில் எப்படி இது பலன் தரும்? இந்தியாவில் மூன்றாவது பெரிய கட்சி திமுக, இன்னைக்கு ஒரு மாநில உரிமைகளுக்காக இந்த நாட்டில் உரத்து குரல் கொடுக்குற கட்சி திமுக, பார்ப்பனிய வல்லாதிக்கத்தை எதிர்க்கிற கொள்கை தெளிவுள்ள கட்சி இந்திய அரசியலில் திமுக. திமுக அதற்கு விதிக்கப்பட்ட கடமை செய்து இல்லை. இது 2024 தேர்தலில் எப்படி பிரதிபலிக்கும், எது போன்ற விஷயத்தை கொண்டு வரும்? 2024 தேர்தலில் பிரதிபலிக்கத்தான் செய்யும். காங்கிரஸ் கட்சி பலமாக இல்லை, சிந்திக்கிற வாக்காளன் மோடிக்கு ஓட்டு போட முடியாது. அவங்க தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சிந்திக்கிற வாக்காளன் ஓட்டு போட முடியாதுங்க. நீங்கள் சொல்கிறது புரியுது எனக்கு. ஓட்டு போட்டவங்களாம் யாரு? சிந்திக்காதவன், விலை போனவன். நீங்களே கடந்த காலத்தில் சொன்னீங்க தமிழகத்தில் தாமரை மலராது மலராது நீங்கள், ஆனால் நாலு இடத்துல மலர்ந்துருக்கு. அது தாமரை மலர்ந்தது இல்லை, இரட்டையில் கிழிஞ்சது. ராகுல் காந்தி சொல்கிறாரு தாமரை தமிழகத்தில் என்றைக்கும் மலராது, பாஜக ஆட்சி என்றைக்கும் வராதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே திருப்பி ஒரு ஆன்சர் என்ன வருதுன்னா, பாண்டிச்சேரியில் நாங்கள் மறந்துட்டோம் ஆல்ரெடி, தமிழகத்தில் நாலு முறை மறந்துட்டோன்னு சொல்கிறாங்க. அவங்க பாண்டிச்சேரியில் செய்தது தமிழ்நாட்டிலையும் செய்ய போகிறாங்க. அண்ணா திமுக அழிக்க போகிறாங்க. பாண்டிச்சேரியில் என்ன அழிச்சாங்க, இங்கே என்ன அழிக்க போகிறாங்க? பாண்டிச்சேரியில் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் 1977 அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னாலே எம்ஜிஆர் ஆட்சி அமைத்த இடம் பாண்டிச்சேரி. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு முன்னாலே பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைத்தார். அன்றைக்கு வந்து இருந்த முதலமைச்சருக்கு பேர் ராமசாமி. முதலில் ஆட்சி அமைத்த பாண்டிச்சேரியில் இன்றைக்கி அதிமுகவுக்கு பிரதித்துவமே இல்லை, அழித்து முடிச்சுட்டாங்க. மூணு நியமன உறுப்பினர்களை நியமித்து அவர்கள் அறுதி பெரும்பான்மையை இந்த நாட்டில் சிருஷ்டித்து செயற்கையாக உருவாக்கி அங்கே ஒரு ஆட்சியை நடத்திட்டுருக்காங்க. இதைத்தான் கோவாவில் செய்தாங்க, மணிப்பூரில் செய்தாங்க, ஜார்க்கண்டில் செய்தாங்க, பாண்டிச்சேரியில் கச்சிதமாக முடிச்சிட்டாங்க. அதிமுக முடிஞ்சு போச்சு. அதிமுக அங்கே பாட வச்சாச்சு. இப்போ பால் எடுத்துகிட்டு வராங்க, இங்கேயும் பாட வைப்பாங்க. கொளநாடு எஸ்டேட்டுடைய வழக்கில் வந்துட்டு எடப்பாடி தப்பிச்சிட்டாரு, ஆனால் ஸ்டாலினுடைய பார்வையில் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை இப்போ பயன்படுத்திருக்கீங்க. அதோடைய நோக்கம் என்ன, பொருள் என்ன? எடப்பாடி ஜெயிலுக்கு போகணுங்கிறது என் நோக்கம். இல்லை, அந்த வழக்கிலேருந்து தப்பிச்சிட்டாரு, ஆனால் ஸ்டாலினிடம் தப்பிக்க முடியாதுன்றீங்க. ஆமாம், அவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கித்தாப்பில் நீதிமன்றத்தில் தடை வாங்கினார். ஏன் தடை வாங்கின? அவருக்கு சட்ட உரிமை இருக்குது. என்ன அந்த உரிமை தான் இப்போ முதலமைச்சருக்கு சட்ட உரிமை இருக்குது. இல்லை, என்ன சொல்ல வரீங்க, ஸ்டாலினுடைய பார்வையில் தப்பிக்க முடியாதுன்னா கம்பி கம்பி சட்டம் தன் கடமை செய்தனா எடப்பாடி கம்பி எண்ணுவாங்க கழிதுன்னுவாங்கிறேன்னா. இதற்கு முன்பு பல முறை கைது செஞ்சுருக்காங்க, விசாரணை மேற்கொண்டிருக்காங்க, இந்த ஆதாரம் கிடைச்சி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எதுவுமே சொல்ல, கை விசாரணை நடக்குது, இதை போய் சோதனை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. இவை அனைத்தும் அதிமுக பலவீனப்படுத்துவதற்காக. அதிமுகவை பலவீனப்படுத்த தான் செய்வாங்க. அப்படி என்னத்துக்கு ஒரு அமைப்புன்னு கேட்குறேன். பாசிஸ்டுகளுக்கு பல்லக்கு தூக்குற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு எதுக்குங்க? ஒரு பலமான எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. பலமான எதிர்கட்சியே கிடையாது. குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம். நயனார் நாகேந்திரன் வெளியேறினால் நாஞ்சில் சம்பத் புரிந்து கொள்கிறேன். எட்டு வழிச்சாலை பழனிசாமி எதுக்கு வெளியேறினா? விவசாயிகள் சட்டத்தை வேளாண் சட்டத்தை திரும்ப பெற வேணும்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம். நயனார் நாகேந்திரன் வெளியேறினால் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பஜனை கோஷ்டி எதுக்கு வெளியேறிச்சு? தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க, குடியுரிமை சட்டத்தை வந்து நாங்கள் வாபஸ் பெறுவதற்காக அழுத்தம் கொடுப்போம், மறுபடியும் வெற்றி பெற்றால் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அவங்க வெற்றி பெறல, அழுத்தம் கொடுப்பாங்களாமா? என் மேலே எட்டு வழக்கு தெரியுமா? குடியுரிமை திருத்த சட்டத்தை விமர்சித்து பேசியதற்கு என் மேலே எட்டு வழக்கு. எடப்பாடி ஆட்சி லட்சணம், இவன் அழுத்தம் கொடுப்பானாமா? என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? அதிமுக எதிர்காலம் தமிழகத்தில் இல்லைன்றது உறுதியாக இருக்கிறீங்க? உறுதியாக இருக்கேன். எடப்பாடி தலைமையிலோ பன்னீர்செல்வம் தலைமையிலோ அதிமுக தலைக்காது இல்லை, பிழைக்காது. இப்போ இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள், மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.